கடந்த வாரம் காலையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு கருத்தை தெரிவித்தார். දැන් මං කියන්නේ දැන් අපි ඇවිත් තියෙන ස්ථානයක් තමයි දැන් තියෙන මේ පළාත් සභා ක්‍රමය පොඩ්ඩක් වෙනස් කරොත් අපේ ජනතාව ලෑස්ති මේක පිළි අරගෙන අපි එකරට වශයෙන් එක එක රටේ ජීවත් වන ජන කොටස් වශයෙන් අපේ එකඟතාවය දෙන්න සමස්ටි කුණාම්සම්ගල් ඉඳල් இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பரிசீலிக்கலாம் என்ற ரீதியிலே தான் சொன்னதாக நான் இங்கு பார்த்திருக்கின்றேன். எங்களை பொறுத்தமட்டில் அவர் என்ன சொன்னார் என்பதை காட்டிலும் அவர் எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய கட்சியை பொறுத்தமட்டில் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டும் 13ஆம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் தேர்தல் விஞ்ஞாபனத்திலாகட்டும் அல்லது 15ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தினாகட்டும் நாங்கள் கூறிய விடயம் மிக தெளிவாக சமஷ்டி அமைப்பை பற்றி அதிலே கூறியிருக்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் விலகவில்லை, விலகவும் போவதில்லை. என்ன நடக்கும், தீர்வு வருமா, சமஷ்டி வேணுமா வேணாமா, வேணாம் என்று சொல்லிட்டாரே, அவர் மற்றவர் வேணும் என்றாரே, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன கேட்டாரு, நீங்க சமஷ்டி பக்கமா இல்லாத பக்கமா கேட்டாரு. வாழ்க்கை ஊரா பொலிசி அதுதானே, சமஷ்டி தானே பொலிசி, என்ன சமஸ்தி இல்லை என்றார் சொன்னது, அவர் தானே தான் அப்படி சொல்ல இல்லைன்னுட்டாரே என்ன, அப்படியா இல்லை என்ன ஆதாரமும் இருக்கு சொல்றார்கள். இவ்வாறெல்லாம் எங்களுக்குள்ளே குழப்பங்கள், எங்களுக்குள்ளே எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை இனங்கள், சேர்ந்தவர்கள் எல்லாம் நாளை எந்தெந்த கட்சியிலே தேர்தல் கேட்பார்கள், நாளை அவர்கள் கேட்ட விற்பாடு யார் யாரோடு கூட்டு வைப்பார்கள், எல்லாம் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனைகள்.